ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நான் புதினா ரைஸ் பண்ண போகிறேன், குக்கரில் பண்ண போகிறேன். ஸோ குக்கரில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதில் 1 பே லீஃப், 2 ஏலக்காய், 2 லவங்கம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு லைட் பிங்கிஷ் கலரில் வரும், அது வரலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் புதினா பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது 1 கப் புதினா எடுத்துட்டேன். 1 கப் புதினாவில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்க்கு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து 1 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் வேணும்னா வேறு எதாவது ரைஸ் கூட எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா சூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட், நம்ம முன்னாடியே சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணும். ஸோ செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாயில் வரட்டும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில்ஸ்க்கு குக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி ரெசிபி இது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.